பச்சை குத்தி கொள்ளலாம் தவறே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை குத்துறத ஒரு பெரிய ஒரு விஷயமா கருதுறாங்க. அங்கே பையில பச்சை குத்திட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கிரெடிட்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ இளைஞர்கள் கூட இந்த டாட்டோஸை நீங்க கையில குத்திருக்கீங்க. ஆண்கள் இல்லை பெண்கள் என்ன வித்தியாசம் இல்லாத அளவுக்கு குத்தி கொள்றாங்க. பெரிய தங்களுக்கு பிடிச்சவங்களை குத்தி கொள்றாங்க, தங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸை குத்தி கொள்றாங்க, தங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை குத்தி கொள்றாங்க. அது உடம்புல தெரிகிற அளவுக்கு அந்த பச்சை குத்தப்படுகிறது. பச்சை குத்தி கொள்றாங்கன்னு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பச்சை குத்தி கொள்ளலாம், பரிசுத்தம் நெட்டியில எழுதணுமா கையில எழுதணுமா, அதான் முத்திரையா. 666 ஆப்போசிட்டான முத்திரை என்னன்னா நீங்க நெட்டியில பச்சை குத்தி கொள்ளலாம், கையில புத்தி பச்சை குத்தி கொள்ளலாமா? ஆண்டவர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நீன நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் நீ பார்த்தீங்கன்னா இந்த கையில் டேட்டோஸ் பச்சை குத்தி கொள்வது அது ஒரு இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷன், ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிவிட்டுச்சு. டேட்டோ ஸ்டுடியோஸ் இன்னைக்கு இந்தியாவில் எங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற பல விதமான சிட்டிஸ் ஸ்டுடியோஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகளவில் இந்த பச்சை குத்துறது வந்து அதிகமாக இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நரிக்குறவர்கள் இந்த தெருவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் உட்காந்து பச்சை குத்திட்டு இருப்பாங்க. இப்போ அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. ஏன்னா இது வந்து வெளிநாட்டுடைய பழக்கங்கள். ஸோ அந்த கலாச்சாரம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தோட இப்போ மிக்ஸ் ஆகி இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை குத்துறத ஒரு பெரிய ஒரு விஷயமா கருதுறாங்க. அங்கே பயில பச்சை குத்திட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கிரெடிட்னு நினைக்கிறாங்க. என் அன்பானவர்களே, ரைட், அது எப்படி அது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு அது குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியர் ஆகமும் 19:28 சொல்லுது, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கிறுக்கி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்த. செத்தவர்களுக்காக உங்கள் சரீரத்தில் கிறுக்கி கொள்ளாதீங்க. உங்கள் சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். வசனம் என்ன சொல்லணும்னா 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்ற உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் என்னவென்று அறியீர்கள். இது தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரம் என்பது தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தாலான் கெடுத்து போட என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் ஏன் பச்சை குத்தி கொள்கிறீர்கள்? உங்கள் சரீரத்தில் நீங்கள் அழகாக தானே இருக்கீங்க, உங்கள் சரீரம் அழகாக தானே இருக்குது. அதில் எதுக்கு தேவையான காரியங்களை உங்கள் சரீரத்தில் நீங்கள் பச்சை குத்தி கொள்கிறீர்கள்? அது தவறு என்று சொல்கிறது. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ, ஒரு சகோதரருடைய வீடியோ பார்த்தேன், ஒரு ஊழியக்காரருடைய வீடியோ பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, பச்சை குத்தி கொள்ளலாம் தவறே இல்லை. எவ்வளவு தவறான போதனைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள், கள்ள பிரசங்கிகள், கள்ள போதர்கள் நடமாடிக்கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் போராடி கொண்டு இருக்கிறாங்க, தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. எவ்வளோ கள்ள போதர்கள் நடமாடிக்கொண்டு இருக்கிறாங்க. பச்சை குத்தி கொள்றாங்கன்னு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பச்சை குத்தி கொள்ளலாம், பரிசுத்தம் நெட்டியில் எழுதணுமா கையில் எழுதணுமா, அதான் முத்திரையா. 666 ஆப்போசிட்டான முத்திரை என்னன்னா நீங்கள் நெட்டியில் பச்சை குத்தி கொள்ளலாம், கையில் புத்தி பச்சை குத்தி கொள்ளலாமா? எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ தவறான காரியம் இது. இன்னைக்கு அநேகர் வாலிபர்கள் நீங்கள் அறியாமல் இருந்து கொண்டு இருக்கீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அது சாத்தானுடைய முத்திரை. அந்த முத்திரையை உங்களுடைய சரீரங்களில் நீங்கள் குறித்து கொள்ளாதீர்கள், பொறித்து கொள்ளாதீர்கள். வசனம் சொல்கிற ரோமர் 12:1 சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவப்பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு நிறைய ஒர்ஷிப் லீடர்ஸ் கூட கையில் பச்சை குத்தி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கையில் டாட்டோஸ், எதுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். இது வந்து ஒரு தவறான பழக்கம். அந்த தவறான பழக்கத்தை தயவுசெய்து இளைஞர்கள், கிறிஸ்தவ இளைஞர்களாகி நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தன் அநேக கிறிஸ்தவ இளைஞர்கள் கூட இந்த டாட்டோஸை நீங்கள் கையில் குத்திருக்கீங்க. அது ஒரு பாவம். தேவனுடைய சமூகத்தில் அந்த மன்னிப்புகள் ஆண்டவரை தேற அறியாமல் நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். பச்சை குத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் சரீரத்தை நீங்களே கிறுக்கி கொள்ளாதீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அது தேவன் தங்குகிற ஆலயத்தில் எதற்காக? உங்கள் வீட்டில் அழகாக நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, அதில் சாணியை தூக்கி பூசணும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அழகான உங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, சாணியை பூசணும் எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நல்ல அழகான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, சகதியை தூக்கி உங்கள் ட்ரெஸ்ஸில் ஊற்றிட்டேன்னா நல்லா இருக்குமா உங்களுக்கு? அதே மாதிரி தான் உங்கள் சரீரத்தில் நீங்கள் பச்சை குத்தி கொள்ளது இந்த சாணியை தூக்கி ஊற்றின மாதிரியும், இந்த சகதியை தூக்கி உங்கள் மேலே ஊற்றின மாதிரி தான் இருக்கும் உங்கள் சரீரத்தில். அந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:21 சொல்கிறது, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. கர்த்தருடைய பங்கு ஏது, பேய்களுடைய பங்கு ஏது,
தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சரீரம் கர்த்தருடையதா இல்லை பேய்களுடையதா? இந்த சரீரம் கர்த்தருடையது என்றால் அது கர்த்தருடைய ஆலயமாக இருக்க வேண்டும், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தயவு செய்து சொல்கிறேன், திரும்ப திரும்ப உங்கள் சரீரத்தில் நீங்கள் பச்சை குத்தி கொள்ளாதீர்கள். பச்சை குத்துவது ஒரு பாவம். அது அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் அநேகர் அந்த பச்சை குத்தி சரீரத்தில் கொள்றாங்க. இந்த சாட்டன் சர்ச் இருக்கு பாருங்களா, அந்த சாட்டன் சர்ச்சஸ், இந்த சாட்டன் சர்ச்சஸ் போகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் பச்சை குத்தி கொள்வாங்க. கொஞ்சம் இந்த கூகுள் எல்லாம் போய் பாருங்க, சாட்டன் சர்ச்சஸில் போகிறவங்கலாம் கையில் பச்சை குத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்தியாவில் கூட நிறைய சாத்தான் திருச்சபைகள் வளர்ந்துட்டே வருது. தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியமான தகவல் தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பகுதியில் பல மாநிலங்களில் இந்த சாத்தான் திருச்சபை வளர்ந்து கொண்டே வருகிறது. இதுக்கெல்லாம் அடையாளங்கள் தேவனுடைய வருகை சமீபித்திருக்கிறது, அந்த கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பொய்யான மாயான உலகத்தில் இளைஞர்கள் விழுந்து விடாதீர்கள். இந்த பச்சை குத்தி கொள்வது உங்கள் சரீரத்திலிருந்து மாற்றிக்கொள்ளுங்கள். பச்சை தயவு செய்து குத்தி கொள்ளாதீர்கள். இன்றைக்கி ஆண்கள் இல்லை பெண்கள் என்ன வித்தியாசம் இல்லாத அளவுக்கு குத்தி கொள்கிறாங்க. பெரிய தங்களுக்கு பிடிச்சவங்களை குத்தி கொள்கிறாங்க, தங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸை குத்தி குத்தி கொள்கிறாங்க, தங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை குத்தி கொள்றாங்க. அது உடம்புல தெரிகிற அளவுக்கு அந்த பச்சை குத்தப்படுகிறது. இது தவறான பழக்கம். இந்த தவறான பழக்கத்தில் ஒரு இளைஞர்களும் விழுந்து விடாதீர்கள். தயவு செய்து திரும்ப சொல்றேன், நீங்கள் தங்குற இந்த ஆலயம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தீட்டான காரியங்களை செய்து விடார்கள். பேய்களுடையது ஏது, தேவனுடையது ஏது சரீரம் என்பதை திரும்ப திரும்ப சொல்றேன். தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.